குருகுலம் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அன்பு மாணவர்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று தரம் 7 மாணவர்களுக்குரிய 7 அலகினை நாங்கள் கற்க இருக்கின்றோம். தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தின் 7வது அலகு தமிழ் தட்டச்சின் தந்தை என்பது ஆகும். இந்த கட்டுரையினை எழுதியவர் காவண்ணா மாணிக்க வாசகர் என்கின்ற ஒருவர். இந்த அறிஞர் இந்த கட்டுரையினை சரஸ்வதி என்கின்ற தமிழ்நாட்டினுடைய இதழிலே பிரசுரித்தார். இந்த கட்டுரை வெளிவந்த சரஸ்வதி இதழ் தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே இலக்கிய மனத்தை பரப்பிக் கொண்டிருந்த ஒரு இதழாகும். இந்த சரஸ்வதியினுடைய ஆசிரியராக விளங்கியவர் விஜயபாஸ்கரன் ஆவார். இந்த சரஸ்வதி இதழ்கள் முழுவதும் தொகுக்கப்பட்டு சரஸ்வதி களஞ்சியம் என்று வெளிவந்துள்ளது. அந்த அரிய இதழ் தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற தமிழ் தட்டச்சின் தந்தை என்பது. இந்த கட்டுரையினை காவண்ணா மாணிக்க வாசகர் அழகாக எழுதியுள்ளார். இந்த கட்டுரை தமிழ் தட்டச்சினுடைய தந்தையாகிய ஈழத்தை சேர்ந்த என முத்தையா என்கின்றவருடைய பணியை பற்றி விதந்து பேசுகின்றது. நாங்கள் முதலிலே இந்த தட்டச்சினுடைய வகிபங்கை நோக்குவோம். தட்டச்சினை முதன் முதலாக தட்டச்சு போன்றொரு வடிவத்தை உருவாக்கியவர் ஹென்றி மில் என்பவர் ஆவார். 1714 தட்டச்சு போன்ற ஒரு வடிவத்தினை அவர் உருவாக்கினார். ஆனால் 1860களிலே கிறிஸ்டோபர் சோல்ஸ் என்கின்ற ஒரு அச்சாளர் அல்லது ஒரு பத்திரிகையாளர் ஒரு தட்டச்சுனை உருவாக்குகின்றார். அந்த தட்டச்சு பியானோ என்கின்ற இசை கருவியைப் போல காணப்பட்டது. 1868 அதற்குரிய காப்புரிமையை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு 1875 இந்த ட்ரெமிங்டன் என்கின்ற ஒரு நிறுவனம் அவருடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. அந்த நிறுவனம் 1890 இந்த தட்டச்சினை 100,000 தட்டச்சினை விற்பனை செய்கின்றது. இவ்வாறுதான் தட்டச்சு என்பது உலகத்திற்கு அறிமுகமாகின்றது. உண்மையில் 19வது நூற்றாண்டு என்பது அல்லது அதற்கு முந்தைய 18வது நூற்றாண்டு என்பது உலக வரலாற்றிலே மிகப்பெரிய விஞ்ஞான மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு காலமாகும். அந்த காலகட்டத்திலேதான் ஆகாய விமானங்களும் காரும் அச்சு வாகனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த வரிசையிலே உருவாக்கப்பட்ட ஒரு சாதனை தான் தட்டச்சு என்பது. தட்டச்சு என்பது என்ன? மனிதன் ஒரு காலத்தில் எழுத்தாணிகளாலே எழுதி கொண்டிருந்தான். பனையோலை சுவடிகளிலே எழுத்தாணியால் எழுதி கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த விரல்களுக்குள்ளே உலகம் இருக்கிறது என்று சொல்கிறோம். விரல் நுனிகளுக்குள்ளே உலகம் இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த விரல் நுனிகளுக்குள் உலகம் வருவதற்கான அடிப்படையை உருவாக்கியது தட்டச்சுத்தான். தட்டச்சினுடைய விரிவாகவே அனைத்து வகையான கணினிகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற சாத்தியம் உருவாகியது. ஆகவே விஞ்ஞானத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சியாக கொள்ளப்படத்தக்க ஒன்றுதான் தட்டச்சு. இந்த தட்டச்சினுடைய முக்கிய பங்குகள் என்று நாங்கள் பார்த்தால் 2 விடயங்களை நாங்கள் சொல்லலாம். தட்டச்சினுடைய முக்கியமான 2 பங்குகள் இவை என்றால், ஆங்கிலேயரினுடைய அரசியல் நிர்வாக சிறப்பை இந்த உலகமே வியந்து பேசுகிறது. அவர்கள் சொல்வார்கள், பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. அதாவது அஸ்தமனமே இல்லாத சூரிய சாம்ராஜ்யத்தை நடாத்தியவர்கள் பிரித்தானியர்கள். அவர்களுடைய அரசியல் நிர்வாக சிறப்பிற்கு இந்த தட்டச்சு ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆங்கிலம் இன்றைக்கு ஒரு உலக சர்வதேச மொழியாக மாறியிருக்கின்றது. இன்றைக்கு ஆங்கிலத்தை கற்காமல் ஒருவர் வாழ முடியாது என்று சொல்லப்படுகிறது. தமிழ் உலகத்தின் முதல் மொழியாக இருந்தாலும் ஆங்கிலம் வெற்றிவாகை சூடிய வரலாற்றிற்கு பின்னால் இந்த தட்டச்சினுடைய பங்கும் இருக்கின்றது. ஆகவே
தட்டச்சு என்பது முக்கியமான இரண்டு பங்கினை இந்த உலகத்திற்கு ஆற்றியிருக்கிறது. ஆங்கிலேயரினுடைய ஆட்சி சிறப்பை உருவாக்கி ஆங்கில மொழியை ஒரு சர்வதேச மொழியாக மாற்றியிருக்கின்றது. அடுத்ததாக, நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த தட்டச்சு என்பதை பற்றிய அறிமுகத்தை நோக்குவோம். 1714 ஆண்டு தட்டச்சு போன்ற வடிவத்தை கென்ரிமில் உருவாக்கினாலும், 1860 அந்த பியானோ போன்ற ஒரு வடிவத்திலே தட்டச்சினை இந்த கிறிஸ்டோபர் சோல்ஸ் அவர்கள் உருவாக்கினாலும், அதை காப்புரிமை பெற்று அதை இந்த ரெமிங்டன் என்கின்ற ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் பிறகுதான் 1875 ஆண்டு ரெமிங்டன் தட்டச்சு என்பது இந்த உலகத்திற்கு அறிமுகமாகிறது. அப்ப இந்த தட்டச்சு அறிமுகமான உடனே யார் இதனை முதலிலே பெற்றுக் கொண்டார்கள்? பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் தான் இந்த தட்டச்சினை முதன் முதலிலே கொள்வனவு செய்தன. பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் கொள்வனவு செய்ததன் பிற்பாடுதான் அரசும் நிறுவனங்களும் சாதாரணமான பொதுமக்களும் இந்த தட்டச்சினை பயன்படுத்த தொடங்கினார்கள். ஆகவே முதலில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எழுத்தாணியாலே ஊற்று பேனாக்களினாலே எழுதி கொண்டிருந்த இந்த உலகத்தை தட்டச்சு ஆக்கிரமித்து கொண்டது. இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைகளே, எல்லோரும் கணினியிலும் கைபேசிகளிலும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா கணினிகளிலும் இருக்கிற விசைப்பலகையின் அடிப்படை, இந்த கீபோர்டினுடைய அடிப்படை இந்த தட்டச்சுத்தான். தட்டச்சினாலினுடைய வளர்ச்சியாகத்தான் இந்த கணினியினுடைய விசைப்பலகைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கணினியினுடைய விசைப்பலகையினுடைய சுருக்க வடிவமாகவே ஒவ்வொரு கைபேசிகளிலும் தொடுதிரை அலைபேசிகளிலே இந்த விசைப்பலகைகள், சிறிய விசைப்பலகைகள் காணப்படுகின்றன. ஆகவே இன்றைக்கு ஊற்று பேனாவால் எழுதி கொண்டிருந்த ஒரு சமுதாயம் ஊற்றெடுக்கின்ற சிந்தனைகளை தட்டச்சு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த தட்டச்சு என்பதுதான் மிக அடிப்படையாக விளங்கியது. ஆகவே தட்டச்சு என்பதை அறிமுகத்தை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக, நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல எழுத்திற்கும் தட்டச்சிற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பார்ப்போம். இந்த உலகத்திலேயே மிக வேகமானது எதுவென்றால், விஞ்ஞானம் சொல்கிறது ஒளிதான் என்று சொல்கிறது. அதனால்தான் நாங்கள் முதலிலே மின்னலை பார்க்கிறோம், அதன் பிறகு இடியை கேட்கிறோம். ஆகவே ஒளியினுடைய வேகம்தான் உலகத்திலே மிக வேகமானது என்பது விஞ்ஞானிகளினுடைய கருத்து. ஆனால் ஒரு மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது தானே, அவனுடைய எண்ணம் இருக்கிறது தானே, அதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. ஏனென்றால் மனிதன் என்பவன் அவனுடைய சிந்தனையாலே வாழ்கின்ற ஒருவன். ஆகவே இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் யார்? இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் யார் என்றால், எல்லா மனிதர்களுக்குள்ளும் எண்ணங்கள் இருக்கின்றன, சிந்தனைகள் இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் எண்ணுகிறோம். அதான் வள்ளுவர் சொன்னார், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது எழுக்கு என்று சொன்னார். வள்ளுவர் சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்கிறார், நினைப்பதெல்லாவற்றையும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாரதி சொல்லுவான், எண்ணிய முடிதல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று சொல்லுவான். ஆகவே எண்ணம் என்பதுதான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது, எண்ணம் என்பதுதான் எங்கள் மனம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவது. அதுதான் சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று. இந்த எண்ணத்தை வெளிப்படுத்துபவர்களில் முக்கியமானவர்கள் யார் என்றால், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், தத்துவவாதிகள். இவர்கள் இந்த எண்ணத்தை எழுத்திலே வடிக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய கையெழுத்தினாலே எழுதுகின்ற போது எண்ணத்தினுடைய வேகத்திற்கு கையினாலே எழுதுகின்ற வேகம் ஈடு கொடுக்க முடியாது. மிக பிரபலமான எழுத்தாளர்கள் பலர், டோல்ஸ்டோயிலிருந்து சுந்தர ராமசாமி வரைக்கும்,
தாம் சொல்லுவதை எழுதுவதற்கென்றே உதவியாளர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்களாலே கூட ஈடுகொடுக்க முடியாது. கையினாலே எழுதுகிற வேகத்தை நாங்கள் கவனித்தவென்றால் ஒருவராலே ஒரு நிமிடத்திற்கு 20 சொற்களைத்தான் எழுத முடியும். ஒரு ஒரு நிமிடத்திலே நங்களாலே 20 சொற்களுக்கு மிஞ்சி எழுத முடியாது. ஆனால் நாங்கள் தட்டச்சு செய்கின்ற போது 40 முதல் 60 வரையான சொற்கள் சாத்தியமாகி விடுகின்றன. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வேகத்தை இந்த தட்டச்சு எங்களுக்கு சாத்தியமாக்கி இருக்கின்றது. நாங்கள் தட்டச்சு செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி தேவை. ஒவ்வொரு விசையையும் பார்த்து பார்த்து அழுத்துவதல்ல, விரல்களுக்கு கண்கள் வந்துவிட வேண்டும், பயிற்சி வந்துவிட வேண்டும். அதான் ஔவையார் சொல்வார், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்ப அது சரியாக பழகிவிடுகிற பொழுது, முந்தைய காலங்களிலே ஒருவர் அரசு உத்தியோகம் பெற வேண்டும் என்றால் தட்டச்சு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், சுருக்கெழுத்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. இன்றைக்கும் அதனுடைய இன்னொரு வளர்ச்சியாகத்தான் ஒருவர் ஆங்கிலம் கற்றிருக்க வேண்டும், கணினி கற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கையெழுத்தினாலே எழுதுகிற பொழுது எங்களுடைய எண்ணத்தை சரியாக வெளிப்படுத்த முடியாது. ஆனால் தட்டச்சினாலே 3 மடங்கு வேகத்தை சாத்தியமாக்க முடியும். ஆகவே இந்த எண்ணத்திற்கும் எழுத்திற்கும் இடையிலே இடைவெளி இருக்கக்கூடாது என்றால் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்றால், தட்டச்சு வருகிற பொழுது அது அந்த எண்ணத்திற்கும் அந்த தட்டச்சுக்கும் இடையிலே இடைவெளி என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இந்த தமிழிலே தட்டச்சு எப்படி வந்தது, எப்போ வந்தது? ஆங்கில நாட்டிலே அல்லது இந்த மேலை தேச நாடுகளிலே ஒரு பொருள் அல்லது ஒரு பொறி கண்டுபிடிக்கப்பட்டால் அது இங்கே வந்து சேர்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் எடுக்கும். சில கண்டுபிடிப்புகள் வருவதற்கு 100 ஆண்டும் ஆகியிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் எங்களுடைய நாடுகள் இன்றைக்கும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளாக இருக்கின்றன. அபிவிருத்தி அடைந்த நாடுகளினுடைய வளர்ச்சிக்கு எங்களால் ஏன் ஈடுகொடுக்க முடியவில்லை என்றால், அவை பெறுகின்ற அந்த வளர்ச்சியை நாங்கள் உடனே செய்வதில்லை. அவர்கள் கண்டுபிடிக்கின்ற ஒன்றை பயன்படுத்துவதிலே கூட எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தட்டச்சு என்பது தமிழுக்கு வருவதற்கு 100 ஆண்டுகள் எல்லாம் எடுக்கவில்லை. வெறும் 40 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு இந்த தட்டச்சு வந்துவிடுகிறது. அப்படி தட்டச்சு வந்துவிடுகிறது என்றால் அதை சாத்தியமாக்குவதற்கு ஒரு மனிதர் முயன்றிருக்கிறார். அந்த பணியை தொடங்குவதற்கு அறிவை கொண்டிருக்கிறார். பாரதி சொல்வான், மேற்றிசை செல்வம் யாவும் குணந்திங்கு சேர்ப்பியது என்று. அந்த ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கிற நல்ல விடயங்களை எங்களுடைய சமுதாயத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் பிள்ளைகள். அவ இங்கே இருக்கிற விடயங்கள் அங்கே போவது போல அங்கே இருக்கிற நல்ல விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகவே தமிழிலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளிலே தட்டச்சு என்பது என்ன செய்திருக்கின்றது என்றால் தமிழுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்ன விடயம் என்று சொன்னால், இந்த ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் உள்ள இந்த தட்டச்சு ரீதியான வேறுபாடுகள், அதில் உள்ள பிரச்சனைகள். அப்ப நாங்கள் சொன்னோம், ஆங்கிலத்திலே இருந்த அந்த தட்டச்சு முறையை தமிழிலே 40 ஆண்டுகளிலே சாத்தியமாக்கினார்கள் என்று. ஆனால் ஆங்கில தட்டச்சிலே சில வசதிகள் இருக்கின்றன, சில எளிமைகள் இருந்தன. ஆனால் தமிழ் தட்டச்சிலே பல சிக்கல்கள் இருந்தன, பிரச்சனைகள் இருந்தன. அது அவை என்னவென்பதை நாங்கள் முதலிலே பார்ப்போம். முதலிலே தட்டச்சு தமிழ் நாட்டுக்கு பயன்பாட்டுக்கு வந்தாலும் ஆங்கில தட்டச்சிலே தான் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் அக்காலத்திலே ஆங்கில மோகம் என்பது காணப்பட்டது. இப்போ இன்றைக்கும் இருக்கின்றது தான். இன்றைக்கு கல்வியை ஆங்கில மொழி மூலமாக தொடர்வதை ஒரு நாகரிகமாக மாற்றத் தொடங்கிவிட்டோம். ஆனால் மகாத்மா காந்தி போன்ற
சிந்தனையாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒருவன் தன்னுடைய தாய்மொழியிலே கற்கிற பொழுதுதான் அவனுடைய சிந்தனை விரிவடையும் என்று சொல்கிறார்கள். இது தொடர்பாக பலர் பல விமர்சனங்களை முன்வைத்தாலும், ஒருவனுடைய சிந்தனை மொழி என்பது அவனுடைய தாய்மொழியாகவே இருக்க முடியும் என்ற கருத்திலே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு தட்டச்சு முதலில் வந்தாலும் தமிழில் தட்டச்சு செய்வது உடனே சாத்தியமாகவில்லை. இது முதலாவது விடயம். ஏனென்றால் அக்காலத்தில் ஆங்கிலத்திலே தட்டச்சு செய்தாலே போதுமானது என்ற சூழல் உருவாகியிருந்தது. இரண்டாவது, தமிழில் தட்டச்சை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல்? ஆங்கிலத்திலே உள்ள எழுத்துக்கள் வெறும் 26 எழுத்துக்கள், ஆனால் தமிழிலே இருப்பவை உயிர் 12, மெய் 18, உயிர்மை 216, ஆயுதம் 1 என்று 247 எழுத்துக்கள். கிட்டத்தட்ட ஆங்கில மொழியிலே உள்ளதை விட அண்ணளவாக 10 மடங்கு அதிகமுள்ள எழுத்துக்கள் காணப்பட்டன. ஒரு தட்டச்சு என்றால் என்ன இருக்கும் என்றால், ஒரு 4 நிறைகள் காணப்படும், மொத்தமாக 46 விசைகள் காணப்படும். அப்ப வெறும் 46 விசைகள் 4 நிறைகளை கொண்டதுதான் இந்த தட்டச்சு என்பது. அப்ப இந்த 46 விசைகளிலே விசைகளை மாத்திரமே கொண்டிருக்கக்கூடிய தட்டச்சிலே வெறும் 4 நிறைகளிலே 46 விசைகளை கொண்ட இந்த தட்டச்சிலே 247 எழுத்துக்களை எப்படி கொண்டு வருவது? அப்ப இதற்காக கடுமையான ஒரு தொழில்நுட்ப ரீதியான, பொறியியல் ரீதியான, மொழியியல் ரீதியான சவால்களை ஒருவர் முகம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு முதலில் நிறைய பண முதலீட்டை செய்ய வேண்டும். அங்கே ரெமிங்டன் போன்ற பெரிய நிறுவனங்கள் அந்த தட்டச்சு ஒப்பந்தத்திலே ஈடுபட்டன. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், பண முதலீட்டுடனும் அறிவு முதலீட்டுடனும் ஒரு துணிவுடனும் ஒருவர் களமிறங்க வேண்டும். அப்படித்தான் ஒருவர் களமிறங்கினார். ஆங்கில மொழியிலே ஈர்ப்பு விளங்குகிற சூழலில், தமிழில் அதிகமான எழுத்துக்கள் காணப்படுகிற சூழலில், அந்த 46 விசைகளிலே எப்படி ஒரு ஒரு தட்டச்சை தமிழுக்கு கொண்டு வரலாம் என்று துணிவோடு அறிவோடு ஒருவர் இறங்கினார். அவர்தான் யார் என்றால், முத்தையா என்கிற ஒருவர். தமிழ் தட்டச்சினுடைய தந்தையாகிய முத்தையா அவர்களை பற்றித்தான் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்ப நான் இவ்வளவு நேரமும் சொன்னதை நீங்கள் ஒருக்கார் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. இந்த உலகத்தின் அறிவு புரட்சியிலே அச்சு என்பதும் ஒன்று. ஆகாய விமானம், கார் என்பவை எப்படி ஒரு அறிவு புரட்சியின் பெரும் பாய்ச்சல்களோ, அப்படித்தான் இந்த அச்சு என்பதும் மிகப்பெரிய பாய்ச்சல். உண்மையில் ஒரு பழைய காலங்களிலே ஏடுகளிலே இருந்த ஒரு அறிவை தட்டச்சு செய்து நூலாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு பாரம்பரியம் எங்களுக்குள்ளே தோன்றத் தொடங்குகின்றது. ஆகவே இந்த தட்டச்சு என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல, 1714 ஒருவர் கென்றிமில் ஆரம்பிக்கின்றார். அதனை பிறகு 1860 கிறிஸ்டோபர் சோல்ஸ் அவர்கள் ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருகிறார். பிறகு ரெமிங்டன் நிறுவனம் அதனை பொறுப்பேற்கின்றது. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 1890 100,000 தட்டச்சினை அடிக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதெல்லாம் ஆங்கில நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக விளங்கியது. அவர்களுடைய நிர்வாகத்தை இன்னொரு உயர்தரத்திற்கு இட்டு சென்றது. ஆங்கிலத்தை ஒரு சர்வதேச மொழியாக மாற்றியது. இந்த சூழலில் தான் தமிழுக்கு 40 ஆண்டுகளிலேயே தட்டச்சு வருகிறது. அப்படி தட்டச்சு தமிழுக்கு வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்னென்றால், ஆங்கில மோகம் அதிகமாக இருந்ததால் ஆங்கிலத்திலே தட்டச்சு செய்வதைத்தான் விரும்பினார்கள். ஆனால் இரண்டாவது பிரச்சனை ஒன்று விளங்கியது. ஆங்கிலத்திலே வெறும் 26 எழுத்துக்கள், ஆனால் தமிழிலோ 247 எழுத்துக்கள்.
ஒரு தட்டச்சு என்றால் 4 நிறைகள், 46 விசைகள். ஆனால் எப்படி அந்த தமிழ் எழுத்துக்களை கொண்டு வருவது? அதற்கு மிகப்பெரிய பொறியியல் நுட்பம், மிகப்பெரிய மொழியியல் அறிவும் தேவை. அது மட்டுமல்ல, ஆங்கில மோகம் இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு தமிழ் தட்டச்சை கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய துணிவு தேவை. ஆகவே நுட்பத்தோடும் அறிவோடும் துணிவோடும் ஒருவர் களத்திலே இறங்கினார். அவர்தான் முத்தையா. இவர் நாங்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலே ஈழ நாட்டிலே பிறந்தவர். யாழ்ப்பாணத்திலே சுண்டுக்குழியிலே 24/2/1886 இவர் பிறந்தார். இவருடைய தந்தையாருடைய பெயர் ராமலிங்கம். இந்த ராமலிங்கம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைக்குரியவர். என்னவென்றால், நல்லை நகர் தந்த ஆறுமுக நாவலருடைய சீடர்களில் ஒருவராக விளங்கினார். நல்லை நகர் ஆறுமுக நாவலருடைய சீடர்களில் ஒருவராக விளங்கிய இவருடைய தந்தையார் மிக பண்பானவர், கல்வியிலே உயர்ந்த நிலை அடைந்தவர், இறைவன் மீது மிகப்பெரிய பக்தியை கொண்டவர். இந்த ராமலிங்கம் அவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். இவர்களிலே 9வது பிள்ளையாக பிறந்தவர்தான் தமிழ் தட்டச்சினுடைய தந்தையாகிய முத்தையா அவர்கள். இவருடைய தந்தையார் இவருடைய 7 வயதிலே இறந்து போகிறார். 7 வயதிலே இவர் இறந்து போக அவருடைய தாயார் இவரை வளர்க்கின்றார். மிகப்பெரிய போராட்டத்தோடு, மிகப்பெரிய ஒரு துணிவோடு அவருடைய தாயார் இவரை கற்பித்து வருகிறார். ஆனால் கற்பித்து வருகிற பொழுது என்ன இடம்பெறுகிறது என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவருடைய தாயார் என்ன செய்கிறார் என்றால், உடல் நலம் குன்றிவிடுகிறார். அடுத்ததாக பாருங்கள் என்ன நடந்தது என்றால், இவருடைய தாயார் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே வருகிறார். அவர் மரணப்படுக்கைக்குள்ளே போக வேண்டிய சூழல் வருகிறது. அந்த வேளையிலே தன்னுடைய மகனை அழைக்கின்றார். தந்தை இல்லாமல் போய்விட, தந்தையை சொல்வார்கள் என்ன, தந்தையோடு அறிவு போம், தாயோடு அறுசுவை போம் என்று. ஆனால் இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டன. தந்தை இறந்து போய்விட தாய்தான் தந்தையுமானவராக இருந்தார். அவர் சொன்னார், மரணப்படுக்கையில் இருந்த அந்த தாய் சொன்னார், நீ இந்த நாட்டை விட்டு வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னார். சொல்வார்கள் என்ன, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடென்று. நாங்கள் நினைப்பது போல திரவியம் என்பது தனியே செல்வம் அல்ல. மிகப்பெரிய செல்வம் எது? அறிவுதான், கல்விதான். வள்ளுவர் என்ன சொல்கிறார் பிள்ளைகளே, கேடில் வெளிச்செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடு அல்ல மற்ற பிற. இந்த உலகத்திலே குற்றமில்லாத செல்வம் எதுவென்றால் அது கல்விதான். ஆகவே இவரை சொல்லுகிறார், நீ ஒரு வெளிநாடு செல் என்று. 1907 இவர் மலாயா நோக்கி கப்பலிலே புறப்படுகிறார். மலாயா என்பது மலேசியா. மலேசியாவை நோக்கி இவர் கப்பலிலே புறப்படுகிறார். மலேசியா நோக்கி செல்லுகிற பொழுது இவர் முதலிலே சிங்கப்பூருக்கு செல்கிறார். சிங்கப்பூரிலே டேனியல் என்கிற ஒரு போதகர், ஒரு கிறிஸ்தவ போதகர், அவரை ரயில்வே இலாகாவில், ரயில்வே என்ற புகையிரத, இலாகா என்ற திணைக்களத்திலே வேலைக்கு அமர்த்தி விடுகிறார். அப்படி ரயில்வே திணைக்களத்திலே வேலை செய்து கொண்டிருந்த முத்தையா அவர்கள் ஐல்ஸ்பெரி அண்ட் ஹார்லண்ட் என்கின்ற, என்ன பெயர் பிள்ளைகள், ஐல்ஸ்பெரி அண்ட் ஹார்லண்ட் என்கின்ற ஒரு பிரபல, அந்த சிங்கப்பூரிலேயே மிக பிரபல்யமான ஒரு வர்த்தக நிறுவனத்திலே தனது பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். முதலிலே ஒரு சாதாரண குமாஸ்தாவாக, குமாஸ்தா என்றால் எழுது விளைஞராக, எழுது விளைஞர்னா இப்ப நாங்கள் சொல்லுவோம் முகாமைத்துவ உத்தியோகத்தர் என்று சொல்லுவோம். முந்தின காலத்திலே எழுது விளைஞர் என்பார்கள், அதற்கு முந்தின காலத்திலே குமாஸ்தா என்று சொல்வார்கள். என்ன, நாங்கள் கிளரிக்கல் சர்வெண்ட் என்று ஒரு காலத்தில் சொல்லிக்கொண்டோம். இப்போ நாங்கள் அதை மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர் என்றிருந்து இப்போ நாங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அதாவது ஒரு ஒரு குமாஸ்தாவாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். 2 ஆண்டுகளிலேயே அந்த நிறுவனத்தினுடைய
அந்த மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய பிரதான குமாஸ்தாவான அந்த சீஃப் கிளார்க், ஒரு பிரதானமான குமாஸ்தாவாக அவர் மாறுகின்றார். அப்ப பாருங்கள் பிள்ளைகள், ஒரு இலங்கையிலே பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திலே ஒரு மிகப்பெரிய பதவிக்கு 2 ஆண்டுகளில் வந்திருக்கிறார் என்றால் என்ன காரணம்? அவருக்கு மிகப்பெரிய அறிவும் திறமையும் நுட்பமும் நிர்வாக ஆற்றலும் இருந்தது. 1930ஆம் ஆண்டு வரை அங்கேயே பணிபுரிந்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 தசாப்த காலம், 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஐல்ஸ்பெரி அண்ட் ஹார்லண்ட் என்கின்ற பிரபல வர்த்தக நிறுவனத்திலே அவர் வேலை செய்தார். பாருங்கள் பிள்ளைகள், இங்கே சுண்டுக்குழியிலே 1866ஆம் ஆண்டு பிறந்த முத்தையா அவர்கள் அங்கே 1930ஆம் ஆண்டு வரை, அடுத்த நூற்றாண்டினுடைய முதல் கால் நூற்றாண்டு வரை அங்கே என்ன செய்கிறார் என்றால் பணிபுரிகின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இந்த இக்காலத்திலே அவர் அங்கே வேலை செய்கிற அந்த காலத்திலே தனியே பொருளாதார நலனுக்காக அவர் ஈடுபடவில்லை. அங்கே அவர் உயர்தர கணக்கு பதிவுகளை, இந்த கணக்கியல் தொடர்பான விடயங்களை, பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை, தட்டச்சடித்தல் தொடர்பான விடயங்களை, சுருக்கெழுத்து தொடர்பான விடயங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். ஒரு மனிதன் உண்மையில் என்ன செய்கிறார் என்றால், இன்றைக்கு சொல்லுகிறார்கள் வாழ்நாள் கல்வி என்று. இன்றைக்கு ஒரு ஒரு சிறுவனுக்கு, ஒரு குழந்தைக்கு ஒரு 3 வயதிலே ஈடு துவக்கினால் அவர்கள் அந்த ஏட்டை எப்பொழுது மூடலாம் என்றால், எப்பொழுது அவர்கள் விழிமூடிக்கொள்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிறார்களோ, அதுவரை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், பிள்ளைகளே உங்களுக்கெல்லாம் உங்களுடைய உலகம் ஆசிரியர்களால் சூழப்பட்டது. அவ ஆசிரியர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு ஆசிரியன் எப்பொழுது கற்பதை நிறுத்தி விடுகிறான் அப்பொழுதே கற்பிக்கின்ற தகுதியை இழந்து விடுகிறான் என்று. அப்ப இவர் இங்கிருந்து படித்து அங்கே போய் வேலை செய்த உடனே வேலை பணம் என்று மட்டும் இருக்கவில்லை, என்ன செய்திருக்கிறார் அவர்? அங்கே கணக்கியல் படித்திருக்கிறார், பொருளாதாரம் படித்திருக்கிறார், தட்டச்சு படித்திருக்கிறார், சுருக்கெழுத்து படித்திருக்கிறார். அப்ப நீங்களும் அந்த வாழ்க்கையை திட்டமிடுகிற பொழுது வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை பூரணமாக்குவது புத்தகங்கள் தான். ஒரு வீட்டை பூரணமாக்குவது எது? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நூலகம். ஆகவே தனியே நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பங்களுடன் மட்டும் வாழக்கூடாது, எங்களுடைய நுட்பத்தை தரக்கூடிய என்ன இந்த புத்தகங்களுடனும் வாழ வேண்டும். இவருடைய சிறப்பு என்னென்றால் பிள்ளைகள், 1913ஆம் ஆண்டிலே இஸ்லோன் டுப்ளோஜன் என்கின்ற, என்ன பேர், இஸ்லோன் டுப்ளோஜன் என்கின்ற ஒரு சுருக்கெழுத்து போட்டி இடம்பெறுகிறார். இவர் நான் சொன்னேன் சுருக்கெழுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சர்வதேச போட்டி இஸ்லோன் டுப்ளோஜன் என்கின்ற அந்த சுருக்கெழுத்து போட்டியில் இவர் பங்கு பற்றி சர்வதேச ரீதியிலே ஒரு வெள்ளி பதக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். பாருங்கள், எப்படி ஒரு சிறப்பு என்று, உலகளாவிய ரீதியிலே ஒரு சுருக்கெழுத்து போட்டியிலே ஒரு தமிழன் என்ன செய்திருக்கிறான் என்றால், சர்வதேச ரீதியிலே ஒரு வெள்ளி பதக்கத்தை பெற்றிருக்கிறான். தான் தன்னுடைய வேலை, தன்னுடைய குடும்பம் என்று இருக்கவில்லை. ஒரு மனிதன் ஏன் இந்த பூமியிலே பிறந்தான் என்றால், சாதிப்பதற்காக பிறந்தான். நாங்கள் எல்லோரும் ஏன் பிறந்தோம் என்கிற போது, தோன்றி புகழுடன் தோன்றுக அகதிலார், தோன்றினும் தோன்றாமை நன்று, தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி சொன்னான் அல்லவா? சிலர் என்ன செய்வார்கள், தேடி சோறுநிதம் தின்று மற்றவர்களை பற்றி என சின்னஞ்சிறு கதைகள் சொல்லி வாடி துன்பமிக உழன்று என தாங்கள் துன்பத்துக்கு இருந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி பிறகு குற்றுக்கு இறையன போய்விடுவார்கள். ஆகவே அப்படி நாங்கள் வாழ முடியாது பிள்ளைகளே.
நாங்கள் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டும், சாதிப்பதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். அப்ப இந்த பாடம் ஏன் உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது தெரியுமா? இந்த சின்ன வயதிலேயே உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் நினைக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும், ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆனால் சாதிக்க வேண்டும். சாதனை என்பது உங்கள் வாழ்வின் சரித்திரமாக மாற வேண்டும். அதற்காக சோதனைகளை வேதனைகளை நீங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதன் இறுதியில் மிஞ்சுமல்லவா ஒரு வெற்றியின் ருசி, வெற்றியின் சுவை, அது தனித்துவமானது. அப்ப இவர் இந்த 1913 இடம்பெற்ற இந்த ஸ்லோன் டுப்ளோஜன் என்கின்ற சுருக்கெழுத்து போட்டியிலே சர்வதேச ரீதியாக ஒரு வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் முதலே சொன்னேன், அவர் என்னென்ன படித்தார் என்று சொன்னேன். சுருக்கெழுத்து படித்தார், தட்டெழுத்து படித்தார், பொருளாதாரம் படித்தார், என கணக்கியல் படித்தார். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ள இலக்கியங்களை கற்றார். இவருடைய தந்தையார் ராமலிங்கம் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னேன், ஆறுமுக நாவலருடைய சீடர், சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய இரண்டு கண்களாக போற்றி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய ஆறுமுக நாவலருடைய வளர்ப்பிலே வந்த சீடப்பிள்ளையாகிய ராமலிங்கத்தின் மகன் முத்தையா அவரும் இலக்கியங்களை படித்தார். ஆங்கில இலக்கியங்களையும் படித்தார், தமிழ் இலக்கியங்களையும் படித்தார், கைத்தொழில் நூல்களையும் படித்தார், சமய நூல்களையும் கற்றார். இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு ஒரு தனியார் நிறுவனத்திலே தான் வேலை செய்தார் என்று சொன்னேன். அவர் அரசாங்க உத்தியோகத்தை நோக்கி போகவில்லை. அதிலே சில தலைகள் இருக்கின்றன, அதிலே சில இறுக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே தான் சொந்த முயற்சியிலே வாழ வேண்டும் என்று. இன்றைய பாருங்கள், உங்களுடைய வீட்டிலே மாமா அல்லது அண்ணா பட்டதாரியாகி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிற்பார்கள், போராட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் ஒரு பட்டதாரி என்பவன் ஒரு மிக துணிவாக தான் சுயமாக வேலை செய்கிற ஆற்றலை வளர்க்க வேண்டும். இப்போ இந்த பாடங்களை படிக்கிற போது சொல்லுவோம், அரசாங்கம் வேலை தரும் என்று மட்டும் படிப்பதல்ல, எங்களுடைய அறிவை நாங்கள் மாற்ற வேண்டும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையரேனும் இலர். அறிவுடிருந்தால் அவன் எல்லாம் உடையவனாவான். நம்பிக்கை, ஊக்கம், வாழ்க்கை, மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. அப்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வேதமாக கொள்ளுங்கள், அறிவுடையார் எல்லாமும் உடையார். ஆகவே இவர் தன்னுடைய சுய முயற்சியிலே நம்பிக்கையிலே ஈடுபட்டார். தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை துணிவோடு செய்தார். உலகத்தில் மிக பெரிது என்ன, பலருக்கு துணிவில்லை. அறிவிருக்கும், துணிவிருக்காது. சிலரிடம் துணிவிருக்கும், அறிவிருக்காது. ஆனால் இந்த முத்தையா அவர்களிடம், ஒரு பேரே முத்தையா, முத்தான அந்த மனிதனிடம் அறிவும் இருந்தது, துணிவும் இருந்தது. அப்ப முத்தையா அவர்கள் இந்த தமிழ் தட்டச்சு உருவாக்க பணியிலே ஈடுபடுகிறார். முதலிலே தமிழில் தட்டச்சு இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதை நாங்கள் செய்ய வேண்டும், எங்கே தேவை இருக்கிறதோ அங்கேதான் எங்களுடைய சேவை இருக்க வேண்டும். அப்ப தேவை இருக்கிற இடத்திலே தன்னுடைய சேவையை வழங்க முன்வந்தார் முத்தையா அவர்கள். முதலிலே அவருடைய பிரச்சனை என்ன, நான் ஏற்கனவே சொன்னது போல 247 எழுத்துக்கள், விசைப்பலகையிலே 46 விசைகள். முதலில் தன் 247 எழுத்துக்களையும் 72 எழுத்துக்களாக குறைத்தார். குறைத்தார் என்ற அர்த்தம் என்னென்னா, அந்த 72 விசைகளுக்குள்ளே 247 எழுத்துக்களையும் கொண்டு வந்தார். அந்த உயிர்மை எழுத்துக்களை அடிக்கின்ற முறையிலே ஒரு நுட்பத்தை, ஒரு சுருக்கத்தை அவர் பயன்படுத்தினார். இந்த விசிறிகள், கால் போன்ற அந்த குறியீடுகளை பயன்படுத்துவதிலே அவரிடம் ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அவ 247 எழுத்துக்களுக்கு முதலில் 46 விசைப்பலகைகள் தான் இருந்தன. எனவே என்ன செய்தார் என்றால், முதலிலே 72 எழுத்துகளுக்குள்ளே 247 கொண்டு வந்தார். இது முதலாவது அவருடைய சாதனை. இதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், த
தானே செய்யவில்லை. இப்ப பாருங்க, கென்றி மில் தட்டச்சை உருவாக்கினார் என்றோ அல்லது கிறிஸ்டோபர் சோல்ஸ் உருவாக்கினார் என்றோ தனியே மாறுதட்ட முடியாது. ஏனென்றால் பலரின் கூட்டுழைப்பு அங்கே இருக்கும். அதே போலத்தான் முத்தையா அவர்களுடைய பணிக்கு பல பொறியியல் நண்பர்களுடைய, பல இன்ஜினியர்ஸினுடைய, தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்களுடைய ஆலோசனைகளை அவர் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்கிறார். அதனாலேதான் அந்த அறிவோடும் அந்த துணிவோடும் தட்டச்சு உருவாக்க பணியிலே அவர் ஈடுபட்டார். என்ன சொன்னான், தன அங்கே தமிழில் தட்டச்சு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டுதான் இந்த பணிக்குள்ளே பாதம் பதிக்கிறார் முத்தையா. அப்பொழுது அவர் ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறார். என்ன சிக்கல்? 247 எழுத்துக்கள், அதை 72 எழுத்துக்களாக சுருக்குகிறார். இவர் மாத்திரம்தான் சுருக்கினாரா என்றால் இல்லை. பல பொறியியல் நண்பர்களினுடைய, பல மொழியியல் நண்பர்களினுடைய துணையுடன், ஆதரவுடன், ஆலோசனையுடன் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த தமிழ் தட்டச்சின் பணியை முன்னெடுத்தார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், முத்தையாவினுடைய தமிழ் தட்டச்சினுடைய சிறப்புகள் இவை. அவர் தன்னுடைய அந்த பெரிய தட்டச்சை ஸ்டாண்டர்ட் என்று சொல்லிக் கொண்டார். அப்ப தனது தட்டச்சை ஸ்டாண்டர்ட் என்று அழைத்து கொண்ட, அந்த பெரிய தட்டச்சை அழைத்து கொண்ட முத்தையா அவர்கள் 247 எழுத்துக்களையும் 4 நிறைகளில் உள்ள 46 விசைகளில் உருவாக்க முடியாது என்பதால், ஏற்கனவே சொன்னது போல பொதுவான குறியீடுகளுக்கு தனித்தனி விசைகளை உருவாக்கினார். என்ன செய்தார்? பொதுவான குறியீடுகளுக்கு தனித்தனி விசைகளை உருவாக்குகிறார். விசிறி என்றால் அது கீனாவுக்கும் வரும், தீனாவுக்கும் வரும். அப்ப கவை வைத்து கொண்டு எப்படி மற்றவற்றை உருவாக்குவது? ஆகவே இன்னொன்று, நகராத விசைகளை கண்டுபிடித்தார். அப்ப ஒரு எழுத்து அடித்தோன்னு நகரக்கூடாது. அப்ப அங்கே 2 எழுத்துக்களில் சேர வேண்டும். அப்ப 2 விசைகளை தட்டினாலும் அது அந்த இடத்திலே நிற்க வேண்டும். அப்ப அதற்குரிய நகராத விசையை கண்டுபிடித்தார். இப்ப காண்ட் அடிச்சோன்னு காணா ஓடக்கூடாது. அப்ப அதுக்கு மேல விசிறி வர வேண்டிய இடத்துல விசிறி வர வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்தார் என்றால், நகரா விசையை கண்டுபிடித்தார். இன்றைக்கு இந்த நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த தட்டச்சு முறைக்கு அடிப்படையானவர் உண்மையில் ராமலிங்கம் முத்தையாவார். இல்லை என்றால் நாங்கள் 247 கீகளை வைத்துக் கொண்டுதான் இந்த தட்டச்சை செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இன்றைய விசைப்பலகையெல்லாம் சுருட்டி பொக்கெட்டுக்கு வைக்கிற அளவத்திற்கு வந்துவிட்டது. இன்றைய பொக்கெட்டுக்குள்ளே இருக்கின்ற போனுக்குள்ளே எல்லாம் அந்த விசைப்பலகை சாத்தியமாகி இருக்கிறது. இதன் அடிப்படையை, இதன் அத்திவாரத்தை கொண்டு வந்தவர் முத்தையா அவர்கள். அது மட்டுமல்லாமல், இந்த நாங்கள் தட்டச்சு செய்கின்ற போது 2 கைவிரல்களுக்கும் சமனான வேலையை கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விரல்களுக்கு வெளியிருக்க வேண்டும். அதாவது பார்த்து பார்த்து அடிப்பதல்ல. சிலர் ஒற்றை கையால மட்டுமே இப்படி டைப் பண்ணுவார்கள், அப்படி அல்ல. 2 கைகளுக்கும் விரல்களுக்கும் சமனான வேலையை கொடுக்கிற வகையிலே இந்த தட்டச்சினை வடிவமைத்தார். அப்ப முதலாவது, தமிழ் எழுத்துக்களை 72 கொண்டு வருகிறார். 2வது, நகராத விசையை கொண்டு வருகிறார். 3வது, சமனான விசைப்பலகையை உருவாக்குகிறார். 2 கைவிரல்களாலும் பயன்படுத்தக்கூடிய சமனான விசைப்பலகையை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற எழுத்துக்களை ஒரு நேர்கோட்டிலே உருவாக்கினார். அப்ப ஆராய்ச்சியாளர்கள், மொழியியலாளர்கள் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எந்த எழுத்துக்களை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றோம், எந்த எழுத்துக்கள் என்று தெரியுமா? ஜ, ள, க, ப, ம, ட, ந, ச, வ, ல, ட, ந. அப்ப ஜ, ள, க, ப, ர, ம, ட, ந, ச, வ,
என்கின்ற 13 எழுத்துக்கள் தான் என அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த என்கின்ற இந்த 13 எழுத்துக்களையும் அரசினருக்குரிய அரச சேவைக்குரிய அந்த விசைப்பலகையின் கீழ்ப்பகுதியிலே ஒரே சமனாக அடித்திருந்தார். அப்ப பாருங்கள் வெளியில் அடிக்கடி பயன்படுத்துகின்ற எழுத்துக்கள் எவை என்பவற்றை ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியாளர்களினுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு விசைப்பலகையின் கீழ்த்தட்டிலே அவற்றை ஒன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். அவ பாருங்கள் என்னென்னு 72 சுருக்கி இருக்கிறார். நகராத விசையை கண்டுபிடித்திருக்கிறார். அதே மாதிரி சமனான வேலையை கொடுக்கின்ற விசைப்பலகையை கண்டுபிடித்திருக்கிறார். அடிக்கடி பயன்படுத்துகின்ற எழுத்துக்களை என்ன செய்திருக்கிறார் என்றால் கீழ்த்தட்டிலே பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த தான் இப்படி ஒரு தட்டச்சினை உருவாக்கி கொண்டது. இப்ப பாருங்கள் கிறிஸ்டோபர் சோல்ஸ் என்ன செய்கிறார், 60 உருவாக்கி 1868 காப்புரிமை பெற்று அதை ரெமிங்டன் நிறுவனத்திலே கொடுத்தார். அதே மாதிரி இவர் இந்த தட்டச்சினை உருவாக்கி கொண்டிருந்த காலப்பகுதியிலே தான் என்ன நடைபெறுகிறது என்றால் முதலாம் உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதலாம் உலக யுத்தம் எப்ப நடந்தது? ஒரு அறிவுக்காக, புதறிவுக்காக, ஜூலை 28, 1914 தொடங்கிய முதலாம் உலக யுத்தம் நவம்பர் 11, 1918 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்றது. அந்த முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்று முடிவடைந்த பிற்பாடு ஜேர்மனியில் உள்ள சைடல் அண்ட் நௌமான், சைடல் அண்ட் நௌமான் என்கின்ற நிறுவனத்திடம் விசைப்பலகையை ஒப்படைத்து அச்சுக்களை உருவாக்குகிறார். அப்ப எந்த நிறுவனத்திடம் கொடுத்தார்? ஜேர்மனியிலே இருக்கக்கூடிய சைடல் அண்ட் நௌமான் என்கின்ற நிறுவனத்திடம் விசைப்பலகையை கொடுக்கின்றார். அவர்கள் அந்த அச்சுக்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த முத்தையாவினுடைய தட்டச்சு உருவாக்கப்பட்ட காலமும் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அப்ப 1918 பிறகு அவருடைய விசைப்பலகை தெளிவான வகையிலே உருவாக்கப்படுகின்றது. அதன் பிறகு இந்த தட்டச்சை தான் உருவாக்கிவிட்டேன் என்று முத்தையா ஓய்ந்து விடவில்லை. என ஒரு கால்புப்பர் என்கின்ற ஒரு விஞ்ஞானி சொல்கிறார், பொய்ப்பிக்கப்படக்கூடியதே விஞ்ஞானம் என்று சொல்கிறார். நாங்கள் ஒன்றை உருவாக்கிவிட்டால் உருவாக்கிவிட்டோம் என்று நாங்கள் ஓய்ந்துவிட முடியாது. இந்த தேடல் என்ற ஒன்று மிக அவசியமானது. இப்ப நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்ய வேண்டும். நான் கெட்டிக்காரன் என்று நினைத்து கொண்டே இருக்க முடியாது. அதனால்தான் பாடசாலைகளிலே கணிப்பீடுகள், மதிப்பீடுகள், பரீட்சைகள் இடம்பெறுகின்றன. இடக்கிட நாங்கள் எங்களை அளவிட்டுக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்களும் குழந்தைகளாகி நீங்கள் வளர்கிறீர்களா என்பதை உங்களுடைய அறிவு ரீதியாக சோதித்து பார்க்க வேண்டும். நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளலாம், நான் முன்னேறி இருக்கிறேனா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஆகவே இவர் என்ன செய்கிறார் என்றால் தான் உருவாக்கிய விசைப்பலகையிலே இருக்கிற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறார். மனிதர்கள் குறைகளை கண்டுபிடிப்பதில் பிரதானமானவர்கள். நீங்களும் அறிஞ்சிருப்பீர்கள், உன்ன வகுப்பில கூட குறைகளைத்தான் அதிகம் சொல்வார்கள். அச்சம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது பெருமை குணமுடையவர்கள் குற்றங்களை மறைப்பார்கள், ஆனால் சிறுமை குணமுடையவர்கள் குற்றங்களைத்தான் சொல்வார்கள். அப்போ இந்த உலகம் குறை சொல்லுகிற உலகம், ஆனால் குறையை கண்டுபிடிக்கவும் வேணும். முத்தையா என்ன செய்தார் என்றால் தனது தட்டச்சிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை தானே கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடித்து அவர் இன்னும் 2 தட்டச்சுகளை உருவாக்குகிறார். ஒன்றுக்கு பேர் பியோ, இன்னொன்றுக்கு பேர் ஐடியல்.
அப்ப ஜெர்மன் நிறுவனத்திடம் கொடுத்த பிறகு அவர்கள் அச்சை உருவாக்கிய பிறகு தான் உருவாக்கிய தட்டச்சிலேயே அவர் குறைகளை காண்கிறார். அந்த குறைகளை நிவர்த்தி செய்து இன்னும் இரண்டு தட்டச்சுகளை உருவாக்கினார். அவற்றினுடைய பெயர் என்ன பிள்ளைகள்? ஒன்று பியோ, இன்னொன்று ஐடியல். அது மட்டுமல்லாமல் இவர் இவ்வாறு தட்டச்சினை உருவாக்கிய பிறகு இவருடைய தமிழ் தட்டச்சை பின்பற்றி முக்கியமாக நான்கு தட்டச்சுகள் உருவாக்கப்படுகின்றன. ஆர்சி, எடிகா, ஜுரேனியா, ஹெல்டா என்று சொல்லப்படுகின்ற நான்கு தட்டச்சுகள் முத்தையாவினுடையதை பின்பற்றி வருகின்றன. பாருங்கள், முத்தையா மிக துணிவோடு இறங்குகிறார். அப்படி துணிவோடு இறங்கி தான் உருவாக்கிய தட்டச்சிலேயே தவறுகளை கண்டுபிடித்து, பிழைகளை கண்டுபிடித்து, குறைகளை கண்டுபிடித்து என்ன செய்கிறார்? பியோ, ஐடியல் என்கின்ற இரண்டு தட்டச்சுகளை இன்னும் உருவாக்கினார். இவருடைய தட்டச்சுகளை முதன்மையாக கொண்டு நான்கு தட்டச்சுகள் தோற்றம் பெறுகின்றன. ஆர்சி, எடிகா, ஜுரேனியா, ஹெல்டா. இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி பிள்ளைகள். எங்களை மற்றவர்கள் பின்தொடர வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் அந்த மெண்டோ, நாங்கள் எங்களுக்குரிய ஒரு, நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய மனதிலே வர வேண்டும். ஹரிச்சந்திர நாடகத்தை போய் பார்க்கிறார் யார்? மகாத்மா காந்தி. அவர் நினைக்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையை சொல்ல வேண்டும். ஹரிச்சந்திர நாடகத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன? பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்குள்ளதாகினும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கினோம் என்றார். நான் எதையும் இழப்பேன், ஆனால் உண்மையை இழக்க மாட்டேன் என்பது ஹரிச்சந்திரன். அந்த ஹரிச்சந்திரனை மகாத்மா காந்தி பின்பற்றுகிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ரெண்டு விடயங்களை முக்கியமாக பின்பற்றினார். ஒன்று சத்தியம், இன்னொன்று அகிம்சை. நாமக்கல் என்ற கவிஞர் பாடினார், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று செய்வோம் என்று மகாத்மா காந்தி அகிம்சையை முன்னெடுத்தார். இன்னொன்று, தனது வாழ்க்கையை சத்தியத்துக்காக அர்ப்பணித்தார். அதனால்தான் அவருடைய சுயசரிதையின் பெயர் சத்திய சோதனை. ஆகவே அதுபோல ஒரு மனிதரை இன்னொரு மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் அது பாராட்டப்பட வேண்டிய விடயம். இதை பின்பற்ற வேண்டும், நல்ல விடயங்களை பின்பற்ற வேண்டும். ஆரம் செய்கிற தீங்குகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது. அப்ப இங்கே இவர் உருவாக்கிய தமிழ் தட்டச்சை பின்பற்றி நான்கு தட்டச்சுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையை சொன்னால் இது இன்றைக்கு இன்னொரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எங்கள் கணினிகளில் நாங்கள் பயன்படுத்துகின்ற விசைப்பலகை, எங்கள் தொடுதிரை பேசிகளிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற சிறு விசைப்பலகைகள் எல்லாம் முத்தையாவினுடைய தொடர்ச்சி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ இவ்வளவு நேரம் கற்ற பாடத்திலே நாங்கள் அறிவு புரட்சியின் விளைவாக தட்டச்சு வந்ததென்று சொன்னோம். அந்த தட்டச்சினாலே உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று சொன்னோம். ஆங்கிலம் சர்வதேச மொழியாகியது, ஆங்கிலத்தினுடைய நிர்வாகம் புகழ் பெற்றது என்று சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆங்கிலத்திலே இருந்ததை போன்ற தட்டச்சு தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்றொருவர் பாடுபட்டார். அவர்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா அவர்கள். முத்தையா அவர்கள் ஒரு நல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் ராமலிங்கம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களுடைய சீடர். முத்தையா அவர்கள் தாயினுடைய விருப்பத்திற்கிணங்க இலங்கையிலிருந்து சிங்கப்பூர் சென்று அங்கே ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகிறார். அந்த நிறுவனத்தின் வேலை செய்கிற பொழுதுதான் தட்டச்சிலே அவருக்கு ஈடுபாடு வருகிறது, சுருக்கெழுத்திலே ஈடுபாடு வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு 1913 இடம்பெற்ற ஒரு சுருக்கெழுத்து போட்டியிலே சர்வதேச ரீதியிலே ஒரு வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்படி வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முத்தையா அவர்கள் தமிழிலே தட்டச்சை உருவாக்குவதற்காக பாடுபட்டார். அவருடைய தட்டச்சு மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் கொண்டது. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 247 எழுத்துக்களை 72 எழுத்துக்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த நகராத விசைகளை உருவாக்குகிறார். சமனான விசைப்பலகையை உருவாக்குகிறார். தமிழிலே
அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்களை ஒரு விசைப்பலகையினுடைய கீழ்த்தட்டிலே அடித்திருக்கின்றார். அப்ப முதலாம் உலக யுத்தம் 1918 முடிவை அடைந்த பிறகு அவர் அந்த விசைப்பலகை ஜேர்மன் நிறுவனத்திடம் கொடுக்கின்றார். அவர்கள் அந்த அச்சினை உருவாக்கிய பிற்பாடு தன்னுடைய தட்டச்சிலே இன்னும் சில குறைபாடுகளை இனங்கண்டு அவர் பியோ என அதே போல இந்த ஐடியல் என்கின்ற இன்னும் இரண்டு தட்டச்சுகளை உருவாக்குகிறார். அவருடைய தட்டச்சுகளை பின்பற்றி 4 தட்டச்சுக்கள் தோற்றம் பெறுகின்றன. இன்றைக்கு நாங்கள் இன்னும் இதை இற்றைப்படுத்தி அப்டேட் செய்து பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கணினியில் இருக்கக்கூடிய விசைப்பலகைகள் அல்லது தொலைபேசியில் இருக்கக்கூடியவை எல்லாம் முத்தையாவினுடைய வளர்ச்சி பரிணாமம் தான் என்று சொல்லலாம். இனிமே நாங்கள் பயிற்சி வினாக்களுக்குள்ளே செல்வோம். தட்டச்சு எவற்றின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்றால், ஆங்கில அரசினுடைய நிர்வாகத்திற்கு ஆங்கிலம் சர்வதேச மொழி ஆகுவதற்கு அது துணை செய்திருக்கிறது. எழுத்துக்கும் தட்டச்சுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், எழுத்து எண்ணத்தினுக்கு ஈடு கொடுக்க முடியாது, ஆனால் தட்டச்சினாலே ஈடு கொடுக்க முடியும். எழுத்தை ஒரு நிமிடத்துக்கு எங்களால் 20 சொல்கள்தான் எழுத முடியும், ஆனால் தட்டச்சிலே 60 வரை உச்சபட்சமாக சாத்தியமாகும். இந்த தட்டச்சு அந்த ரெமிங்டன் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த கட்டுரையின் மூலம் 1875 அறிமுகமாகிறது. அந்த தட்டச்சுக்கு நாங்கள் ரெமிங்டன் தட்டச்சு என்று பெயர் சொல்கிறோம். அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால், இந்த ஆங்கில நாட்டிலே அறிமுகமாகி எத்தனை ஆண்டுகளில் தமிழில் இந்த தட்டச்சு வந்ததென்றால், 40 ஆண்டுகளில் வருகிறது. இந்த தமிழ் தட்டச்சினுடைய தந்தை யார் என்றால் ராமலிங்கம் முத்தையா அவர்கள். அவரை பற்றி சிறு குறிப்பு எழுதுக என்றால், நான் பல விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். சுண்டுக்குழியிலே 24/2/1866 பிறந்த இவர் 9வது பிள்ளையாக ராமலிங்கம் அவர்களுக்கு பிறக்கிறார். அந்த ராமலிங்கம் அவர்கள் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய சீடர். தந்தை இறந்து போகிறார், தாயுடன் வாழ்கிறார். தாயும் மரணப்படுக்கைக்கு போய்விட தாயின் விருப்பத்திற்காக 1907 மலேசியாவுக்கு கப்பலிலே புறப்படுகிறார். அங்கே அவர் பிறகு சிங்கப்பூருக்கு செல்கிறார். சிங்கப்பூரிலே முதலிலே ஒரு ரயில்வே திணைக்களத்திலே வேலை செய்கிறார். ஆனால் அதன் பிறகு அவர் ஒரு நிறுவனத்திலே, பிரபல வர்த்தக நிறுவனத்திலே சேர்கிறார். அங்கே அவர் 1930 வரை வேலை செய்கிறார். தனியே வேலை செய்வதோடு நிற்காமல் கணக்கியல், பொருளாதாரம், தட்டச்சு, சுருக்கெழுத்து, ஆங்கில தமிழ் இலக்கியங்கள், சமய நூல்கள், கைத்தொழில் நூல்கள் என்று எல்லாவற்றையும் கற்க கசடர கற்று என்ன செய்கிறார், ஒரு புலமையுடையவராக மாறி தமிழில் தட்டச்சில்லாத குறையை கண்டுகொண்டு தமிழிலே தட்டச்சை உருவாக்குகிற பணிக்கு வருகிறார். என அவர் 72 எழுத்துக்களாக மாற்றுகிறார். நகராத விசையை உருவாக்குகிறார். சமனான 2 கைகளாலும் கைவிரல்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விசைப்பலகையை உருவாக்குகிறார். அதை ஜேர்மன் நிறுவனத்திடம் கொடுக்கின்றார் 1918. அதே போல இவர் அதன் பிறகு இவரே பிறகு பியோ ஐடியல் என்கின்ற தட்டச்சுகளை உருவாக்குகிறார். இவரை பின்பற்றி இன்னும் பல தட்டச்சுகள் தோற்றம் பெறுகிறார். இப்படி பல விடயங்களை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் மிக அளவான விடயங்களை சொன்னாலே போதுமானது. நாவலரின் சீடராக இருந்தவர் யார், அவருடைய முத்தையாவினுடைய தந்தையாகிய ராமலிங்கம் அவர்கள். அவரது தட்டச்சு எப்பெயரிலே அழைக்கப்பட்டது, அதாவது அவர் தன்னுடைய தட்டச்சை ஸ்டாண்டர்ட் என்று சொல்லிக்கொண்டார். ஸ்டாண்டர்ட் பெரிய தட்டச்சு என்று அவருடைய தட்டச்சு அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, குறைகளை நீக்கி அவர் உருவாக்கிய தட்டச்சுக்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், என அதாவது பியோ ஐடியல். விசைப்பலகையில் தமிழ் எழுத்துக்களை அவர் எத்தனையாக சுருக்கினார் என்றால், 72. அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எவை என்றால், அவை ஜ, ல, க, ப, ட, ம, ட, ந, ஸ, வ, ல, ட, ந. இந்த 13 எழுத்துக்கள் தான் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இவ்வளவு நேரமும் தமிழ் தட்டச்சின் தந்தை என்கின்ற பாடத்தை தெளிவாக கற்றிருக்கின்றோம். இந்த பாடத்தை கற்பதன் மூலமாக
நாங்கள் எம்முடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர், தொழில்நுட்ப உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், நாங்களும் இப்படியான பெரியவர்களைப் போல, இப்படியான முன்னோடிகளைப் போல வர வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை இவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு பெரிய மனிதரை பின்பற்றி இன்றைக்கு இந்த உலகம் எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் பாடங்களை படிப்பதோடு நின்றுவிடாமல், பயிற்சிகளை செய்வதோடு நின்றுவிடாமல், இப்படியான பெரியவர்களுடைய வாழ்க்கையைப் போல நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கனவு காண்போம், இலட்சியம் கொள்வோம். அடுத்த வகுப்பிலே நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.